இன்றைக்கி நம்ம குடல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. குடல் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, சோம்பு ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன், கசகசா ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. கரம் மசாலா 1 ஸ்பூனு, சின்ன வெங்காயம் தேவையான அளவு, தேங்காயும் தேவையான அளவுங்க. இப்போ கசகசா, சின்ன வெங்காயம், சோம்பு 3 வறுத்து எடுத்துக்கிறணுங்க. ஒரு கடாயில் சோம்பு கசகசா போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கிறணுங்க. இப்போ இதில் இதை 3 நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி இந்த மணிக்கு விழுதை எடுத்துக்கிட்டீங்க. இப்போ சிலிப்பு குடலை தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றி குடல் கறி, இஞ்சி பூண்டு அரைச்சி வச்ச விழுது, ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்குனது, தேவையான அளவு மஞ்சள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருணுங்க. வதக்கி விட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். தண்ணி ஊற்றாமல் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருச்சுன்னு. இந்த ஸ்டேஜில் குழம்புத்தூள், கரம் மசாலா பொடி, 1-2 டம்ளர் அளவுக்கு தண்ணி, தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நல்லா குக்கரை மூடி ஒரு 8 விசில் அடிக்கட்டுங்க. கறி நல்லா வேகட்டும். கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த எடுத்து வச்சுருக்க சிலிப்பு குடலையும் அதோடு சேர்த்து போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு கறி நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள். கொஞ்சம் குடல் வந்து முத்தின குடலாக இருந்தால் சீக்கிரம் வேகாதுங்க. அப்படி சீக்கிரம் வேகாட்டி ஒரு பிஞ்சு சோடா உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் கழுகி வெந்துடுங்க. சோடா உப்பு போட்டு கறி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. 1 சொலை புளி கரைச்சி வச்சுருக்கேங்க, புளித்தண்ணி, அதை அந்த குழம்போடு ஊற்றிடுங்க. குடல் குழம்புக்கு புளி ஊற்றுனா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. நல்லா குழம்பு கொதிச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளித்து விட்டுருவோம். ஒரு கடாயில் 1-3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டுங்க. பட்டை, அன்னாச்சிப்பூ, கிராம்பு போட்டு கல்பாசி போட்டு நல்லா வறுத்துடணுங்க. நல்லா வறுபட்டதும் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சது, கருவேப்பிலை போட்டு நல்லா 2 காஞ்சதுக்கப்புறம் குழம்புல ஊற்றி கலக்கி விட்டு இறக்கி வச்சிட்டிங்கன்னா குழம்பு ரெடிங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.